முட்டை ஒவ்வாமை என்றால் என்ன? குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை உண்டாக்கும் உணவுகளில் முட்டையும் ஒன்று. முட்டை ஒவ்வாமை அறிகுறிகள். பொதுவாக முட்டை அல்லது முட்டைகள் கொண்ட உணவுகளை சாப்பிட்டு சில நிமிடங்கள் முதல் சில மணி நேரங்கள் வரை ஏற்படும் அறிகுறிகள். லேசானது முதல் கடுமையானது வரை ஏற்படும் மற்றும் தோல் வெடிப்பு, படை நோய், நாசி நெரிசல் மற்றும் வாந்தி அல்லது பிற செரிமான பிரச்சனைகள் ஆகியவை அடங்கும். அரிதாக முட்டை ஒவ்வாமை அனாபிலாக்சிஸை ஏற்படுத்தும் உயிருக்கு ஆபத்தான எதிர்வினை ஆகும். முட்டை ஒவ்வாமை குழந்தை பருவத்திலேயே ஏற்படலாம். பெரும்பாலான குழந்தைகள், ஆனால் அனைவருக்கும் இல்லை, இளமை பருவத்திற்கு முன்பே தங்கள் முட்டை ஒவ்வாமையை விட அதிகமாக வளரும். இந்நோயின் அறிகுறிகள் யாவை? முட்டை ஒவ்வாமை எதிர்வினைகள் நபருக்கு நபர் மாறுபடும். முட்டை ஒவ்வாமை அறிகுறிகள் பின்வருமாறு. தோல் அழற்சி அல்லது படை நோய் மிகவும் பொதுவான முட்டை ஒவ்வாமை எதிர்வினை. நாசி நெரிசல், மூக்கு ஒழுவுதல் மற்றும் தும்மல் ஒவ்வாமை நாசி அழற்சி. பிடிப்புகள், குமட்டல் மற்றும் வாந்தி போன்ற செரிமான அறிகுறிகள். இருமல், மூச்சு திணறல், மார்பக் இறுக்கம் அல்லது மூச்சு திணறல் போன்ற ஆஸ்துமா அறிகுறிகள். மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? முட்டை அல்லது முட்டை கொண்ட தயாரிப்புகளை சாப்பிட்டு சிறிது நேரத்திலேயே உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைக்கோ உணவு ஒவ்வாமைக்கான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகவும். முடிந்தால் ஒவ்வாமை எதிர்வினை ஏற்படும் போது மருத்துவரை பார்க்கவும். இது நோயறிதலை செய்ய உதவும். உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைக்கோ அனாபிலாக்சிஸின் அறிகுறிகளும் இருந்தால் உடனடியாக அவசர சிகிச்சையை பெறவும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தால் ஆட்டோ இன்ஜெக்டரை பயன்படுத்தவும். இந்நோயின் சிக்கல்கள் யாவை? முட்டை ஒவ்வாமையின் மிக முக்கியமான சிக்கலாக எபினெஃப்ரின் ஊசி மற்றும் அவசர சிகிச்சை தேவைப்படும் கடுமையான ஒவ்வாமை எதிர்வினை உள்ளது. முட்டை ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அதே நோய் எதிர்ப்பு மண்டல எதிர்வினை மற்ற நிலைகளையும் ஏற்படுத்தும். உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைக்கோ முட்டை ஒவ்வாமை இருந்தால் கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவற்றால் ஆபத்து ஏற்படலாம். பால், சோயா அல்லது வேர்க்கடலை போன்ற பிற உணவுகளுக்கு ஒவ்வாமை. செல்ல பிராணியின் பொடுக்கு, தூசி பூச்சிகள் அல்லது புல் மகரந்தத்திற்கு ஒவ்வாமை. அடோபிக் டெர்மடிஸ் போன்ற ஒவ்வாமை தோல் எதிர்வினைகள். ஆஸ்துமா, இது முட்டை அல்லது பிற உணவுகளுக்கு கடுமையான ஒவ்வாமை எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இந்நோயின் தடுப்பு முறைகள் யாவை? ஒவ்வாமை எதிர்விளைவுகளை தவிர்ப்பதற்கும் ஒன்று ஏற்பட்டால் அதை மோசமாக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இங்கே உள்ளன. உணவு லேபிள்களை கவனமாக படிக்கவும். வெளியில் சாப்பிடும் போது கவனமாக இருக்கவும். ஒவ்வாமை வளையல் அல்லது நெக்லஸ் அணியுங்கள். உங்கள் குழந்தையின் முட்டை அலர்ஜியை பற்றி அவரது பராமரிப்பாளர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவசர காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தால் முட்டைகளை தவிர்க்கவும்.